அனைத்து யூடியூப் பார்வையாளர்களுக்கும் முத்துவினுடைய முத்தான வணக்கங்கள். இந்த வீடியோவில் வந்து அதாவது ஓமன் நாட்டில் உள்ள சலாலா அப்படிங்கிற கிராமத்தை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அதாவது அந்த வீடியோவில் வந்து டே டைமு நைட் டைமு ரெண்டு வியூவும் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதாவது இந்தியாவில் இருக்கிறது போல் இங்கேயே ஒரு சில மரங்கள்லாம் இருக்குது. அதாவது முருங்கை மரம், வாதாம்பருப்பு மரம், வாழை மரம், தென்னை மரம், அரச மரம், இப்படி நிறைய மரங்கள் இருக்குது. அதாவது அந்த மரங்களை பற்றி நான் இந்த வீடியோவில் தொடர்ச்சி பதிவு பண்ணுறேன். வீடியோ வந்து நீங்கள் கடைசி வர பாருங்கள். கடைசி வர பார்த்தா தான் அதாவது தெரியும். நான் இடையிடையே வந்து பேசுவேன் இந்த மாதிரி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இவ்வளவு நேரமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து எளிதாக பார்க்க முடியும். ஆனால் அரபு நாட்டில் இப்படி ஒரு மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் பார்க்குறது வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு அரபு நாடுகளில் எங்கேயுமே இது மாதிரி பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இது இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு கிராமம், இந்தியாவில் உள்ள ஒரு குக்கிராமம் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்குது. பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.